என் அன்பு வணக்கம். டுடே என்ன ரெசிபி பண்ண போகிறோம் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்பவும் டேஸ்ட்டாக வெள்ளை பூசணிக்காய் வச்சு தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். காசி அல்வா தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோம். அதாவது வெள்ளை பூசணிக்காய் நம்ம தோல் எடுத்துடணும், இந்த ஸ்கின்னை மட்டும் வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை நம்ம துருங்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துடலாம். எல்லாத்தையுமே ஒரு பீலை வச்சு மேலே இருக்க தோல் எடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்தாச்சு தோலை. இந்த தோலை வந்து நம்ம ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறோம், நம்மளுடைய செடிக்கு போடுங்க, செடி நல்லாவே வரும். பாருங்கள், எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்கின் எடுத்துகிட்டு நம்ம வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இந்த கொட்டை முத்திருந்தால் எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம துருவிடலாம். நான் பிரீத்தி ஜோடியாக மிக்ஸி இருக்குது, அதில் கூட துருவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் கையில் கூட துருவலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா துருவியாச்சு. இப்போ நம்ம பண்ணலாம், ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல் மேலே ஒரு ஒயிட் கிளாத்தை போட்டுடலாம். இந்த கிளாத் மேலே நம்ம துருவி வச்சுருக்க எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி இருக்குது, எப்போவுமே நீர் சத்து நிறைந்த இந்த காய், இது பூசணிக்காவே இதை வச்சு கூட்டு பண்ணலாம், அல்வா பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பாருங்கள், எல்லாமே அதாவது துருவியாச்சு. துருவினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதனுடைய தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சிருக்குங்க, சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிருக்குங்க. இது மீடியம் சைஸ் பூசணிக்காய் தான். வெள்ளை பூசணிக்காய்லாம் ஆல்ரெடி நான் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ரைஸே இல்லாமல் வெள்ளை பூசணிக்காய் தயிர் சாதம்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. வெயிட் லாஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக, இந்த தண்ணி நம்ம வெறும் வயிற்றில் குடிச்சு வந்தால் நம்மளுடைய வயிறு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், நம்ம உடல் எடையும் சீக்கிரமாக குறையும். நல்லா புரிஞ்சிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கட்டி கூட வச்சிடலாம். நம்ம எவ்வளோ வந்துருக்கு பாருங்க, உங்களுடைய தண்ணி பூசணிக்கோட தண்ணி. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், தண்ணி எல்லாமே இருந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். வேறு ஒரு பவுலில் மாற்றிடலாம் நம்ம. அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே துருவி தண்ணி புரிஞ்சு எடுத்தாச்சு. இது மீடியம் சைஸ் பூசணிக்காய் துருவி வச்சுருக்கோம். துருவிய பூசணிக்காய், அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை, முந்திரி திராட்சைலாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாதாம், நெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கோம். சுகர், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். அதாவது என்கிட்ட குங்குமப்பு இல்லாதனால நான் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். சுகர் வந்து நீங்கள் எப்படி சேர்க்குறீங்கன்னு, ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. இவ்வளோ பூசணிக்காய் இருக்குன்னு சொல்லிட்டு பூசணிக்காய் செய்யும்போது அப்படியே வற்றி சுருண்டு வந்துடுறதுனால உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க, உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நம்ம இந்த ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பூசணிக்காயோட தண்ணி, இந்த தண்ணி தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் ஜல்லாக இருக்கும், சாப்பிடும்போது அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த துருவியை பூசணிக்காவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் இதில் நல்லா வேகட்டும். எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதில் உள்ள நல்லா கலரி கொடுத்துடலாம். எல்லாத்தையும் இதுலேயே நல்லா வேகட்டும். லிட் வச்சு மூடிடலாம். அப்புறம் நல்லா குக் ஆகுது. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு திருப்பூர் திருப்பிடலாம். சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இந்த பூசணிக்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் சேர்த்துருங்க, தண்ணி ஊற்றாதீங்க. இன்கேஸ் இதில் சேர்க்கலைன்னா அதை நீங்கள் தண்ணியாக கூட குடிக்கலாம். நம்ம இப்போ நம்ம கலருக்கு பற்றி நம்ம மஞ்சத்தூள்லாம் சேர்க்குறோம். அதாவது என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் வேண்டி நான் எல்லா கலர் சேர்க்குறேன். லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். ரொம்ப சேர்க்காதீங்க.
உங்ககிட்ட கலர் இருந்தால் சேருங்க, என்கிட்ட கலர் இல்லை, எல்லோ கலர், அதனால வேண்டி மஞ்சத்தூள் இருந்துச்சு. சரி ஓகே, கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுருங்க ஒன்றோட ஒன்று. இந்த பதத்தில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது 150 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இனிப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க, நல்லா வேகட்டும். இந்த பூசணிக்காவும் சுகரும் போட்டிருக்கோம், இதோடு சேர்ந்து குக் ஆகட்டும். நெய் ஆட் பண்ணிக்கலாம், நெய் நல்லா கலரி விட்டுருங்க ஃபுல்லாக. நல்லா கலரிடுங்க, அப்படியே இந்த பூசணிக்காவோடு அப்படியே சுருண்டு வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கைவிடாமல் பண்ணுங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய காசி அல்வா. இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சா நீங்கள் அதுக்கேற்ற யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கொஞ்சமாக போட்டுருக்கேன், நீங்கள் பவுடர் பண்ணி கூட போகணுன்றதில்ல, நீங்கள் தட்டி கூட போகலாம் ஏலக்காவை. நீங்கள் ஒர்க்காமல் வச்சுக்கிறீங்க. நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு, பண்ணணும் வேறு வயிற்று மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நான் முந்திரி திராட்சை பாதாமெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, கேஸ் ஆன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஒரு நெய் போட்டுக்கலாம், ஒரு அரை டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா காயட்டும், முந்திரி ஆட் பண்ணி, பாதாம் முந்திரி, பாதாம் முந்திரியை ஒன்றா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நெய்யில் எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த காசி அல்வாவில் கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு கலர் பண்ணிடலாம், கோல்டன் கலரில் வறுத்து போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்முடைய சுவையான நம்முடைய காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நம்மளுடைய காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு நெய் வாசத்தோடு, நல்ல ஒரு கலர்ஃபுல்லான சுவையான, சுவைக்க சுவைக்க நல்ல ஒரு மனத்தோடு நம்மளுடைய காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ், அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.